கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே விலாக் தான் ஷூட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நாங்கள் பீச் போயிருந்தோம், சென்னை பீச் இருக்கு மெரினாக்கு, அந்த வீடியோ தான் இது. சீக்கிரம் எழுந்திரிச்சு ரெடியாகி ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா சடனாக பிளான் பண்ணதுனால எதுவுமே பிளான் பண்ணலை, அங்கே போய் பார்த்துக்கலான்னு போயிட்டோம். போயிட்டு ட்ரெயின் வந்துச்சு, ட்ரெயின் நிறுத்திட்டு இன்றைக்கி ரொம்ப ரஷ் இருக்கும்னு நினச்சிட்டேன். ஆனால் நாங்கள் போனது திவாலி அன்னைக்கு தான், ரஷ் இருக்கும்னு நினச்சிட்டோம். ஆனால் அவ்வளோ ரஷ் எல்லாம் கிடையாது, சண்டே வேறு, அவ்வளோ ரஷ் இருக்குல்ல. நல்லா இருந்துச்சு, ஜாலியாக போயிட்டு வந்தோம், நல்லா ஃப்ரீயாக இருந்தோம். யாரும் இல்லை, அவ்வளோ பேர் எல்லாம் எதுவுமே கிடையாது, கொஞ்சம் பேர் இருந்தாங்க. நல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிட்டு இருந்தோம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சமைக்காதே, வெளியில் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு பசிக்கணும், நான் பிரெட் பட்டர் ஜாம் எடுத்துருந்தேன், அதே வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ட்ரெயினில் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சும்மா அப்படியே உக்காந்து பேசிகிட்டே இருந்தோம், ஃபோன் பார்த்துட்டு, ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அதுக்கப்புறம் சென்னை போயிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன், பீச் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு எங்கள் அண்ணா அண்ணியும் வந்திருந்தாங்க. அவங்க எங்களுக்கு முன்னாடி அவங்க பீச் ஸ்டேஷன் போயிட்டாங்க, பீச்சில் இருந்தாங்க. சரினா நாங்கள் தான் கொஞ்சம் லேட்டு, அவங்க 5:30 கிளம்பிட்டாங்க, நாங்கள் வர 7:30 கிளம்புனோம், அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சென்னை மக்களுக்கு எல்லாம் தெரியும் இது என்ன ரூட்டுன்னு. அதுக்கப்புறம் சீக்கிரம் ஆட்டோ பிடிச்சி நாங்களும் வந்து பீச்சுக்கு போயிட்டோம். பீச்சுக்கு போய் எல்லாருக்கும் பசி, யாரும் சாப்பிட்டமா வந்திருந்தாங்க. சரி இப்போ போய் எங்கே ஹோட்டல் தேடுறதுன்னு சரின்னு அங்கே போய் பார்த்து, அங்கேயே ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் போனது மார்னிங் இருக்கிறதுனால அவ்வளோ ஸ்டால்ஸ் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சு. இருந்தாலும் போய் நாங்கள் ஒரு 2-3 ஸ்டால்ஸ் ஓப்பன் இருந்துச்சு, அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம். ஆனால் எனக்கு அவ்வளோ பிடிக்கல பர்சனலி, ஏன்னா நல்லாவே இல்லை. அதுக்குனால நான் சாப்பிடல, கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். அந்த கிளிப் எல்லாம் பிடிக்கல, மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். மேபி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதை பார்த்து எனக்கு மூட் ஆஃப் ஆகிடுச்சு. சரின்னு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பீச்சுக்கு போகலான்னு போயிட்டு இருந்தோம். செம்ம சூடாக இருந்துச்சு, இருந்தாலும் வெயிலும் அதிகமாக இருந்துச்சு. சரின்னு நடந்து போயிட்டே இருந்தோம், அந்த மண்ணில் நடக்கவே முடியல, எப்படி எப்படியோ பண்ணி அது தண்ணிக்கிட்டே போயிட்டோம். தண்ணிக்கிட்டே போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அங்கெல்லாம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிக்கல. எப்படியும் அது போட்டால் ஸ்ட்ரைக் வரணும்னு எனக்கு தெரியும், அதனால வந்து அவ்வளோ பிடிக்கல. ஜஸ்ட் சும்மா சும்மா ஒரு 2-3 கிளிப் எடுத்துட்டு அதை தான், அதில் நாங்கள் இருக்கிற மாதிரி மட்டும் தான் எடுத்துட்டு, அவ்வளோ கிளிப்ஸ் எல்லாம் எடுக்கல. ஏன்னா சண்டே வேறு, கவர்மெண்ட் ஹாலிடே வேறு, ரொம்ப பேர் வந்திருந்தாங்க. அதனால் இது மார்னிங் டைமில் கொஞ்சம் பேர் அவ்வளோ இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 12:00 சம்திங் இருக்கும், அப்போது வந்து ரொம்ப பேர் வந்திருந்தாங்க. அதனால் வந்து நான் வீடியோஸ் எல்லாம் பிடிக்கல. நாங்களும் ஃபோன் எல்லாம் பேக்கில் வச்சுட்டு ஃபோன்ஸ் எல்லாம் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம், ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் பிடிக்குது, அவ்வளோதான் என்ஜாய் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் லைட் ஹவுஸ் பார்க்கலான்னு போனோம். ரொம்ப தூரம் இருக்குது, நாங்கள் வந்துருக்கிற பீச்லேயும் லைட் ஹவுஸ்க்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்துச்சு, எப்படியும் 2-3 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. நாங்களும் நடந்து நடந்து போனோம், ஆனால் எங்களால் முடியல வழியிலேயே. எனக்கு இந்த மாதிரி ஸ்வீட்கார்ன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த மாதிரி இது வாங்கிட்டேன். நாங்கள் வந்து பீச்லேயே அவ்வளோ எதுவுமே வாங்கி சாப்பிடல, ஏன்னா எல்லாம் அதில் வந்து கொஞ்சம் மீன் ஸ்மெல் எல்லாம் அங்கே அடிக்கும்ல, அவ்வளோ க்ளீனாக இருக்காதுன்னு அவ்வளோ சாப்பிடல எதுவுமே வாங்கி. அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து ஒரு முஸ்லீம் ஆட்டோவில் ஏறினோம். அவங்களுக்கு கேட்டோம் இங்கே இந்த மாதிரி சாப்பாடு எங்கே நல்லா கிடைக்கும், அவங்க கேட்டதுனால அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஹைதராபாதி பிரியாணியில் நல்லா இருக்கணும். சரி ஹைதராபாதி பிரியாணி ட்ரை பண்ணலான்னு போயிருந்தோம். ஒரு கிரில் சிக்கனும் அதுக்கப்புறம் பிரியாணி வாங்கி நல்லா சாப்பிட்டோம். இந்த அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ராயப்பேட்டையில் இருக்குது இந்த ஷாப்பு. செம்மையாக இருந்துச்சு, பிரியாணி கிரில் சிக்கன் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோரம் மால் போகலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஃபோரம் மால் போய் ஷாப்பிங் பண்ணிவிட்டு கேம் சென்டர் அந்த மாதிரி போகலான்னு பார்த்தோம், ஆனால் எதுவுமே பண்ணல, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஃபோரம் மால் போயிட்டு பக்கத்தில் SRM காலேஜ் இருக்குது, எங்கள் ஹஸ்பண்டோட காலேஜ் தான், அதனால அப்படியா எங்கள் அண்ணா அண்ணி இப்போ வரைக்கும் சரி அவங்களுக்கு காட்டிட்டு பக்கத்துல தானே ஃபோரம் மால் இருக்கு, சரி அப்படியே அங்கே போய் நல்லா இது பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிடலாம். ஏன்னா காலையில இருந்த வெயில நல்லா இது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதுவும் பீச்ல எல்லாம் நல்லா விளையாடணும்ல, அதில் வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, ஃபேஸ் எல்லாம் டல் ஆகிடுச்சு. சரி எல்லாரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு மேக்கப் எல்லாம் கொஞ்சம் டச் அப் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப ஃபேஸ் வந்து டல் ஆகிட்டு இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு உள்ளே போனோம். அன்றைக்கி வந்து மாலும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹாலிடே வேறு, தீபாவளி இருக்கிறதுனால ரொம்ப பேர் வந்து நாங்கள்
அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்டு இந்த மாதிரியே போச்சு. இந்த மாதிரி பேசிகிட்டே ஃபஸ்ட் ஃபோட்டோஸ் படிச்சுட்டு வீடியோஸ் பிடிச்சிட்டு எல்லா மாலும் வந்து சுற்றிட்டு எல்லா கடையும் வந்து போய் பார்த்து பார்த்துட்டு இங்கே வந்து இந்த ஷாப்பில் வந்து நான் ஆல்ரெடி ஒன்ஸ் வந்து குர்த்தி வாங்கியிருந்தேன். செம்ம குவாலிட்டி, ப்ரைஸும் வந்து ரீசனேபிளாக இருக்கும். இந்த வாட்டி வந்து நாங்கள் உள்ளே போகல, ஏன்னா வந்து அவ்வளோ டைம் எல்லாம் கிடையாது. போய் கடை போய் விசிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வர்றதுக்கு ஃப்ரீயாக இருந்தால் போய் பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் சும்மா ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். அவ்வளோதான், சும்மா அவ்வளோ ஷாப்பிங்கே இங்கே பண்ணணும்னா வரல. சும்மா ஏதாச்சும் பிடிச்சிருந்தா வாங்கலான்னு தான் தாட்டில் தான் போயிருந்தோம். எனக்கு வந்து நான் ஆல்ரெடி நான் ஒன்ஸ் வந்து அங்கே பார்த்துருக்கேன், எல்லாம் குர்த்திஸ் எல்லாம் எல்லா நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அங்கே. நீங்கள் போனால் அங்கே விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து மினி கிரியேச்சர்ஸ் எல்லாம் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஏதாச்சும் சாப்பிட்லான்னு போய் உக்காந்து சாப்பிட்ருந்தாலும் போனோம். எனக்கு ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், எனக்கு சாஃப்டி ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். சரி, அங்கே சாஃப்டி சாப்பிட்லாம், ஓரியோ சாஃப்டின்னு நான் வந்து ஓரியோ சாஃப்டி வாங்கியிருந்தேன். ஓரியோ சாஃப்டி வாங்கிட்டு இது வந்து துர்கிஷ் ஐஸ்கிரீமும் இருந்துச்சு. சரியாக இது வாங்கலான்னு பார்த்தா அங்கே ரொம்ப ரிஷ் இருந்துச்சு. சரி, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நாங்கள் சீக்கிரம் கிளம்பணும். நான் என்ன பண்ணிட்டோம், நான் போய் நார்மல் சாஃப்டி தான், எனக்கு இது தான் எப்படியும் பிடிக்கும், நான் இது சாப்பிட்றதுக்காகவே போவேன். சரி, இது சாப்பிட்டுட்டு நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு சாஃப்ட் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். டே பிஃபோர் வந்து நான் வந்து க்ரீன் ஆப்பிள் சாஃப்டி சாப்பிட்டே இருந்தேன். இது வந்து வெனிலா வித்து ஓரியோ. எனக்கு வந்து வெனிலா ஐஸ்கிரீம் சாக்லேட்டில் டிப் பண்ணி கொடுப்பாங்கல்ல சாஃப்டி, அதை தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இப்போல்லாம் மோஸ்ட்லி இங்கே கிடைக்கல. நான் பெங்களூரில் ரொம்ப சாப்பிட்டுருக்கேன், இங்கே வந்து அவ்வளோ இல்லை. எல்லோரும் நார்மல் வந்து ஃப்ளேவராக ஸ்ட்ராபெரி சாக்லேட் அந்த மாதிரி ஃப்ளேவரில் கொடுக்குறாங்க, அதை டிப் பண்ணி கொடுக்குற மாதிரி மோஸ்ட்லி யாரும் இது பண்ணலை. எனக்கு அந்த மாதிரினா ரொம்ப பிடிக்கும். சரி, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இப்படியே சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். எங்களுக்கு வந்து ஆக்சுவலி நாங்கள் வந்து எப்போ எங்களுக்கு லீவ் இருந்தாலும் வந்து நாங்கள் எங்கள் மாமியார் வீட்டுக்கு இல்லைன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போவோம். இந்த வாட்டியும் அந்த அதுதான் பிளான் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு லீவ் கிடைச்சா மட்டும்தான் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அந்த மாதிரி இருக்கோம்ல, அப்போ வந்து ஊருக்கு போவோம் நாங்கள். இன்றைக்கி வந்து சடனாக பிளான் பண்ணி இந்த மாதிரி பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணதுனால எல்லாம் சொதப்பல் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் நல்லா தான் போச்சு. ஆனால் என்ன பண்ணிட்டோன்னா நாங்கள் இங்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எங்களுக்கு. போ சீக்கிரம் இங்கேருந்து பக்கத்தில் தான் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷன் போனால் ஒரு மெட்ரோ மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது மெட்ரோ ஏறி போனோம். நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெயினில் தான் போனோம், பஸ்ஸில் போகலை. ஏன்னா ரொம்ப ரஷ் இருக்கும், அதனாலே வந்து நாங்கள் ரஷ் இருக்கோன்னு நாங்கள் பஸ்ஸில் போகல, ட்ரெயினில் போகலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். மெட்ரோ ஸ்டேஷன் போனால் ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு மெட்ரோ மிஸ் ஆகிடுச்சு. நாங்கள் போனோம், அப்போவே அந்த மெட்ரோ போச்சு. சரி, செகண்ட் மெட்ரோ வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வந்துச்சு. அதனால வந்து எங்களால் அந்த ட்ரெயின் எங்கள் ஊருக்கு போகிற ட்ரெயின் வந்து எங்களால் கேட்ச் பண்ண முடியல. சரின்னு இருக்கிற வந்திருக்கிற மெட்ரோவில் ஏறி போயிட்டு பார்த்தோம். பார்த்தா அங்கே வந்து மெட்ரோவே இல்லை. அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சென்ட்ரல் தான் போனோம். மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து சென்ட்ரல் போயிட்டு சென்ட்ரல்லேருந்து தான் எங்களுக்கு ட்ரெயின் இருந்துச்சு, மிஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து நாங்கள் வேறு ட்ரெயின் ஏறி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நைட் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு எங்கள் அண்ணா அண்ணி எல்லாம் இருந்தாங்க, இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்படி எங்கள் டே எல்லாம் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.